Hi friends, welcome to Max Harmonics. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா ஒரு AVR எப்படி சூஸ் பண்ணணும். ஒரு AVR சூஸ் பண்ணணும்னா என்னென்ன க்ரைட்டீரியாலாம் மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். போன வீடியோவில் AVR மல்டிபிள் யூசர்ஸ் அதோடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் AVR எப்படி செலக்ட் பண்ணணுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் கொடுக்காமல் பாருங்கள். இன்பிட்வீன் உங்களுக்கு தேவையான இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும், அதே சமயம் கொஞ்சம் டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் AVR செலக்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் மாதிரி இருக்கக்கூடாது. ஜஸ்ட் லைக் தட் கடையில் போயிட்டு நம்ம ஒரு AVR வாங்கிட்டு வந்து அப்படியே செட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. இது வந்து நம்மளுடைய பர்சனல் ப்ரிஃபரன்சஸ், நம்மளுடைய ரெக்வசிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம AVR சூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா என்னவாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ சேனல்ஸ் வேணும், அதாவது உங்களோட கான்ஃபிகரேஷன்ஸ் எவ்வளோ இருக்கணும். 5 சேனல் கான்ஃபிகரேஷன், 7 சேனல், 9 சேனல், 11 சேனல், 13 and 16 சேனல், இந்த மாதிரி பல கான்ஃபிகரேஷன் இருக்குது. உங்களோட ரெக்குயர்மெண்ட் எந்த கான்ஃபிகரேஷனோ அதுக்கேற்ற மாதிரி AVR ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பவர். உங்கள் ஸ்பீக்கர்ஸ்க்கு எவ்வளோ பவர் தேவைப்படுதுன்றதை முதல்ல நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணணும். உங்களோட ஸ்பீக்கர் இம்பிடன்ஸ்க்கு மேட்ச் பண்ணுற மாதிரி AVRs வாங்கினா தான் அதோடைய அவுட்புட் வந்து கிளியராக இருக்கும். ஸ்ட்ரெயின் இல்லாமல் வந்து AVR வந்து அதோடய சிக்னல்ஸை ஸ்பீக்கர்ஸ்க்கு பாஸ் பண்ண முடியும். அதை நீங்கள் பண்ணணும். அப்புறம் ரூம் சைஸ் அண்ட் சீட்டிங் பொசிஷன். ஸோ இதை வச்சு நம்மளுடைய பவர் வந்து எவ்வளோ வாட்டேஜ் அந்த AVR வந்து ஸ்பீக்கர்ஸ் மூலமாக புஷ் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணிட்டு தான் நம்ம AVR செலக்ட் பண்ணோம். ஸோ ரூம் சைஸ் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்மால், மீடியம், லார்ஜ் மூணு சைஸாக எடுத்துக்கலாம். ஸோ 100 ஸ்கொயர் ஃபீட், 120 ஸ்கொயர் ஃபீட்லாம் ரூம் இருந்ததுன்னா இட்ஸ் அ ஸ்மால் ரூம். ஸோ 150 to 200 ஸ்கொயர் ஃபீட் சைஸ் இருந்தால் அது வந்து ஒரு மீடியம் சைஸ் ரூம்னு எடுத்துக்கலாம். ஒரு 250 or 200+ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருந்ததுன்னா அதை வந்து நம்ம லார்ஜ் சைஸ் ரூம்னு எடுத்துக்கலாம். AVR வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் பவர் ரேட்டிங்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை எப்படி இன்டர்ப்ரெட் பண்ணணும்னா, இப்போது ஒரு 8 ஓம்ஸ் இம்பிடன்ஸ் உள்ள ஸ்பீக்கர்ஸ் நம்ம யூஸ் பண்ணோன்னா 2 சேனலுக்கு அந்த AVR வந்து 150 வாட்ஸ் கொடுக்கும். அந்த டிஸ்டார்ஷன் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 0.05% இருக்கும். அதோடய ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வந்து 20 ஹர்ட்ஸ்லேருந்து 20 கிலோ ஹர்ட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இப்போ இந்த 150 வாட்ஸ் வந்து 2 ஸ்பீக்கருக்கு மட்டும்தான், பிளாங்காக சொல்லப்போனால். ஸோ இதை வந்து நம்ம எல்லா ஸ்பீக்கர்ஸுக்கு ஒன்று அப்படி எடுத்துக்க முடியாது. அப்புறம் அதே AVR வந்து 190 வாட்ஸ் கொடுக்கும். ஓகேங்களா, 190 வாட்ஸு 6 ஓம்ஸ் இம்பிடன்ஸ் உள்ள ஸ்பீக்கருக்கு கொடுக்கும். அப்போது அதோடைய டிஸ்டார்ஷன் வேல்யூ வந்து 0.7% இருக்கும். ஸோ இது 1 கிலோ ஹார்ட்ஸ்ன்ற ஃப்ரீக்வன்சியை மட்டும் மெஷர் பண்ணி அவங்க அந்த ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போது இதே AVR வந்து 260 வாட்ஸ் கொடுக்கும், ஒரே ஒரு சேனல் டிரைவ் பண்ணால். அப்போ அதோடய டிஸ்டார்ஷன் வேல்யூ வந்து 10%, இது வந்து ஹை நாய்ஸ் லெவல். ஸோ டிஸ்டார்ஷன் வேல்யூ வந்து less than 1% தான் வந்து டிசைரபிள், இதில் வந்து 10% இருக்குது, அப்படின்னா ஹெவி நாய்ஸ் இருக்கும். ஸோ ஒரே ஒரு சேனலை வந்து டிரைவ் பண்ணிச்சுன்னா அந்த AVR வந்து 260 வாட்ஸ் கொடுக்கும். ஸோ இதுதான் இதோடைய மீனிங். ஸோ ஹோம் தியேட்டர் செட்டப் பிளான் பண்ணும்போது ஃபுல் மேக்ஸிமம் வாட் யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி ஆம்ப் செலக்ட் பண்ணக்கூடாது. இப்போது உங்களுக்கு 100 வாட்ஸ் பர் சேனல் மினிமம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அட்லீஸ்ட் 150 வாட்ஸ் டெலிவர் பண்ணுற மாதிரியாவது AVR நீங்கள் எடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து டியூன் பண்ணும்போது சீட்டிங் பொசிஷனில் 75 dB வச்சு டியூன் பண்ணுவோம். அதில் இருந்து 20 dB ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு டைனமிக் ஹெட்ரூம் தேவைப்படும். ஸோ இந்த டைனமிக் ஹெட்ரூமுக்கு மேலேயும் ஒரு 10% எக்ஸ்ட்ரா நமக்கு ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னுமே அது வந்து பெட்டர். இதை நான் ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளில் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு மொபெட் எடுத்துக்கிறோம். அந்த மொபெட்டில் ஸ்பீடோமீட்டரில் பார்த்தீங்கன்னா 80 km/h தான் வந்து மேக்ஸிமம் ஸ்பீட் லிமிட் இருக்குன்னா, அந்த மொபெட்டை நம்ம எப்பயுமே 80 km ஸ்பீடில் நம்மளால் ஓட்ட முடியாது. நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 இல்லை ஒரு 45 km ஸ்பீடில் தான் நம்மளால் போகவே முடியும். அதுக்கு மேலே போனாலே அந்த மொபெட்டு ப்ராப்ளம்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளுடைய ஸ்பீட் லிமிட் வந்து 80 வேணும்னா நம்ம மொபைட் யூஸ் பண்ணக்கூடாது அந்த இடத்துல. அப்போ நம்ம ஒரு பைக்கு தான் வாங்கி ஆகணும். ஸோ அப்போ நீங்கள் 80 km ஸ்பீடில் போகணும்னு நினச்சிங்கன்னா அதோடைய மேக்ஸிமம் ஸ்பீடாமீட்டரோட வேல்யூ வந்து அட்லீஸ்ட் ஒரு 180 வரைக்குமாவது இருக்கும். ஸோ ஹெட்ரூம் நிறையா இருக்கும். அப்போ தான் நீங்கள் 80 km/h ஸ்பீடில் போகும்போது உங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, வண்டியும் நல்லாயிருக்கும், உங்களுக்கும் எந்த ஒரு ஸ்ட்ரெயினுமே தெரியாது. ஸோ இந்த எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
நமக்கு இதே மாதிரி ஏவிஆர் வந்து நமக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் பவரில் நமக்கு தேவைப்படுது நம்ம ரூம்க்கு அப்படின்னா, அதை விட நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 20 or 25% ஹெட்ரூம் பவர் இருக்கிற மாதிரி நம்ம ஏவிஆர் செலக்ட் பண்ணிக்கிட்டோன்னா அது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் நம்மளுடைய ஸ்பீக்கர்ஸை அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட கான்ஃபிகரேஷன் ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து தான் வந்து நம்ம ஏவிஆர் செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து உங்களுக்கு டால்பி அட்மாஸ் தேவைப்படுது அப்படின்னா மினிமம் 7 channels சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஏவிஆர் தான் நம்ம வாங்கணும். இப்போ சில பேர் வந்து மல்டி ரூம் ஆப்ஷன்ஸ் கேட்பாங்க. ஸோ ஒரு ரூமில் வந்து 5.1, இன்னொரு ரூமில் வந்து ஸ்டீரியோ சேனல் மாதிரி யூஸ் பண்ணணும்னா கூட மினிமம் 7 channels இருக்கிற மாதிரி ஏவிஆர் தான் செலக்ட் பண்ணி ஆகணும். இப்போது ஃப்ரண்ட் ஸ்பீக்கர்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா பவர் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா பையாம்பிங் ஆப்ஷன்ஸ் உள்ள மாதிரி ஏவிஆர் எடுத்துக்கலாம். ஸோ பையாம்பிங் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் சேனல்ஸை எடுத்து அந்த ஸ்பீக்கர்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா பவர் கொடுத்துக்கலாம். ஸோ அப்போவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் 7 channels இருக்கிற மாதிரி செட்டப் தான் நமக்கு தேவைப்படும். இப்போ ஒரு சில ஆம்பில் வந்து பார்த்திங்கன்னா டால்பி அட்மாஸ் எனேபிள்டு ஆம்பாக இருந்தாலுமே 11 channels பவர் இருக்கும். பட் க்ளோஸாக நோட்டீஸ் பண்ணிங்கன்னா கிரவுண்ட் லெவல் சேனல்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவர் கொடுப்பாங்க, அட்மாஸ் சேனல்ஸ்க்கு கம்மியான பவர் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஹைட் ஸ்பீக்கர்ஸுக்கு இன்ஃபேக்ட் கம்மியான பவர் இருந்ததுன்னா உங்களுடைய பையாம்பிங்கில் அது ஒரு ப்ராப்ளமாக போயிடும். ஸோ அதனால் சேம் பவர் ரேட்டிங் எல்லா சேனல்ஸ்க்கும் கொடுக்குற மாதிரி இருக்கிற ஏவியா செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் நம்ம அட்ரஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பிளேஸ்மெண்ட். இப்போ உங்கள் ஏவிஆர் வந்து நல்லா ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸ் இல்லைனா நீங்கள் வைக்கக்கூடிய ஸ்பேஸில் வந்து நிறையா கன்ஜஷன்ஸ்லாம் இருக்குதுன்னா அந்த இடத்துல நீங்கள் கிளாஸ் ஏபி ஆம்ப்ளிஃபயர்ஸ்க்கு பதிலாக கிளாஸ் டி ஆர் கிளாஸ் ஹெச் ஆம்பை வாங்கிக்கலாம். ஏன்னா கிளாஸ் ஏபி ஆம்ப் வந்து நிறையா ஹீட் ஜென்ரேட் பண்ணும். ஸோ அதுவே வந்து ஒரு ஃபியூச்சரில் எக்ஸசிவ் ஹீட்டில் வந்து நீங்கள் அங்கே ஒரு ஃபேன் வைக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நிறையா சேலஞ்சஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வேறு கிளாஸ், அதாவது கிளாஸ் டி ஆர் ஹெச் ஆம்ப்பு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சபூஃபர், ஒன் ஆஃப் த மோஸ்ட் கிரிட்டிக்கல் காம்பனண்ட் ஆஃப் அ ஹோம் தியேட்டர். ஸோ எவ்வளோ சபூஃபர் ரூமில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஏவிஆர் சூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் 2 சபூஃபர் தேவைப்பட்டதுன்னா 2 சபூஃபர் அவுட் இருக்கணும் உங்கள் ஏவிஆரில். ஸோ இந்த 2 அவுட்டுமே இண்டிவிஜுவல் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஏவிஆர் செலக்ட் பண்ணால் ரொம்ப ஈஸி. ஸோ நம்ம இண்டிவிஜுவலாக டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம், இண்டிவிஜுவலாக லெவல் வச்சுக்கலாம். ஸோ ரூம் ஃப்ரீக்குவன்சி மோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு வேறு ஒரு ஆப்ஷன் வந்து மினி டிஎஸ்பி மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது, இதை வச்சு நம்ம மல்டிபிள் சபூஃபர் அவுட்டு எடுத்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மினி டிஎஸ்பி யூஸ் பண்ணி சபூஃபரை டியூன் பண்ணுறதுன்றது கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயந்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சபூஃபரோட என்டையர் கண்ட்ரோல் வந்து இந்த மினி டிஎஸ்பி எடுத்துக்கும். அதாவது நம்ம இப்போ ஃபேஸ் கரெக்ஷன் பண்ணணும், இல்லை வந்து லெவல் செட் பண்ணுறது, அப்புறம் கிராஸ் ஓவர் செட்டிங், இது எல்லாமே வந்து ரூம் மோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மினி டிஎஸ்பியில் தான் டியூன் பண்ணணும். இதுக்கு நமக்கு வந்து ஆர்இடபிள்யூ சாஃப்ட்வேரும் தேவைப்படும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் அட்வைஸ் இருந்ததுனால தான் இது வந்து நம்ம ப்ராப்பராக வந்து நம்ம மெயின் ஸ்பீக்கர்ஸையும் சபூஃபரையும் நம்ம அந்த ரூமில் அலைன் பண்ணி செட்டப் பண்ண முடியும். இதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏவிஆர்லேயே மல்டிபிள் சபூஃபர் அவுட்புட் ஆப்ஷன்ஸ் இருந்ததுன்னா அதுலேயே நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், அது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நம்ம சுலபமாக அதை வந்து மெயின் ஸ்பீக்கர்ஸோட சபூஃபரையும் நம்ம அலைன் பண்ணி ரூம்க்கு ஏற்ற மாதிரி டியூன் பண்ணி வச்சிடலாம். இப்போது 4 சப் சப்போர்ட் பண்ணணும்னா கூட ப்ராசஸர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசஸரே பார்த்தீங்கன்னா அயோட்டா AVX17, ஆந்தம் AVM90லாம் இருக்குது. இதெல்லாம் 4 சப்போர் அவுட்டு வந்து கொடுக்கும் சரிங்களா. ஸோ அனதர் ஆப்ஷன் இந்த மல்டி சப் யூசேஜுக்கு பார்த்தீங்கன்னா சபூஃபர்லேயே ப்ரீ அவுட் எடுத்து டெய்சி செயின் கூட பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்டிசி மாதிரி ஒரு சபூஃபர் பிராண்டில் வந்து 12.17 இருக்குது. இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜ் 12.17 எட்ஜ் மாடலில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல்ஆர் ப்ரீ அவுட் இருக்கும். இதை வச்சு மல்டி சப் டெய்சி செயின் பண்ணலாம். இது எதுவுமே இல்லைன்னா சிம்பிளாக ஒய் கேபிள் யூஸ் பண்ணி நம்ம வந்து மல்டிபிள் சப்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஆனால் இதில் ஃப்ளிப் சைட் என்னென்னா எக்ஸசிவாக நாய்ஸ் ஜெனரேட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த அந்த ஃபினஸ் கிடைக்காது, அந்த அந்த ஒரு லோ எண்டோடைய அந்த ஃபினஸ் வந்து நமக்கு இதில் மிஸ் ஆகும். இப்போ பர்சனல் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கூட நம்ம ஏவிஆர் வாங்கிக்கலாம். இப்போ உங்களோட ப்ரிஃபரன்ஸ் வந்து மேக்ஸிமம் கேமிங் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ALLM அதாவது ஆட்டோ லோ லேட்டன்சி மோடு ஆப்ஷன் இருக்கிற மாதிரி ஏவிஆர் வாங்கிக்கலாம். ஃப்யூச்சர் எக்ஸ்பேன்ஷனை எப்பயுமே மைண்டில் வச்சு ஏவிஆர் செலக்ட் பண்ணுறது பெட்டர்.
அதாவது ஏவிஆரில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே எவ்ரி 3 to 4 இயர்ஸ் வந்து ஒரு புதுசாக ஒரு ஃபீச்சர் இன்க்ளூட் பண்ணுறாங்க, ஒரு டெக்னாலஜி இன்க்ளூட் பண்ணுறாங்க, புது புது ஃபார்மட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே வாங்காமல் கொஞ்சம் நாள் கழித்து அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கிறது என்றைக்குமே பெட்டர். அண்ட் இம்பார்ட்டன்ட்லி கொஞ்சம் எக்ஸ்பான்ஷன் இருக்கிற மாதிரி ஏவிஆர் வாங்கிட்டாலும் கொஞ்சம் ஒரு ஃபியூச்சர் ப்ரூஃபாக இருக்கும். இப்போ வந்து ஃபியூச்சரில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சைட் சேனல்ஸ் ஆர் ஹைட் சேனல்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியே நீங்கள் ஏவிஆர் வாங்கிட்டீங்கன்னா ப்ரீ அவுட் ஆப்ஷன்ஸோட நம்ம ஒரு பவர் ஆம்ப் போட்டு கூட நம்ம அதுக்கு பவர்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஃபைனலி பிராண்ட் செலெக்ஷன், இது நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட்ஸ் வரும், எந்த பிராண்டு பெட்டராக இருக்கும் அப்படின்றது டவுட்ஸ் வரும். ஸோ இது வந்து இண்டிவிஜுவல் ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ நீங்கள் போய் டெமோ பண்ணி ஆடிஷன் பண்ணி செலக்ட் பண்ணுறது என்றைக்குமே பெட்டர். ஏன்னா ஒரு ஒரு பிராண்டுக்குமே ஒரு ஒரு டைப் ஆஃப் சவுண்ட் சிக்னேச்சர் இருக்கலாம். அது இன்ஃபேக்ட் நீங்கள் ஹையர் எண்டுக்கு போக போக சம்டைம்ஸ் எல்லா பிராண்டுமே ஒரே மாதிரி தான் சவுண்டும் பண்ணும், சரிங்களா? சவுண்ட் சிக்னேச்சர் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும். அதுவும் உங்களால் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா உங்களோட ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஏவிஆர் எப்படி செலக்ட் பண்ணணுன்ற இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது குவெஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட்.